Any summer holidays kanna, call GT Holidays ku pannu. GT Holidays, South India's number one travel brand. பண்ணையாருக்கும் பசுபதி பாண்டியனர்களுக்கும் என்ன பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சார் இந்த மோதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பண்ணையாருடைய குடும்பம் வந்து நிறைய பெரிய நிலச்சி வந்தார் நிறைய சொத்துக்கான அதிபதிகள் அந்த பீரியட்ல தான் பசுபதி பாண்டியன் வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா வெளியில வராரு நைன்டி த்ரீல இந்த மன்றம் நடக்குது ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் அங்கதான் சிவசுப்ரமணியன் போடுறான் ஆமா அதே ஆண்டிலேயே இரண்டாவது கொலையும் நடந்த பிறகு இது இருவேறு சமூகங்களுக்கு இடையேயான சண்டையாக பார்த்து கூலி பிரச்சனை ஜாதிய முதலா மாறுது ஜாதி முதலாக மாறிடுச்சு பசுபதி பாண்டியன் அவர்களை கொலை செய்தவர்கள பத்து பேர் கொலை செய்யப்பட்டாங்க கடைசி அதுல கொலை செய்யப்பட்ட நிர்மலா தேவி நம்ம தலையை வெட்டி ஏதோ ஒரு சமாதி கிட்ட வச்சா தலையை வெட்டி அங்கேயே வந்து அவங்களுடைய பெயர் பலகை ஒன்று வந்து தேவேந்திர பிள்ளை வேலர் கூட்டமைப்பு பெயர் பலகை அதுல பசுபதி பாண்டியன் அவருடைய போட்டோ இருக்கும் அது கீழே வந்து அதை வச்சு போயிடுறாங்க பசுபதி பாண்டியனை கொணதுக்கு பழி வாங்குவதற்காக தான் தீபக் பாண்டியை முத்துமணம் உள்ள இறங்குற மாதிரி ரிமென்சின்ற மாதிரி தான் போயிடுச்சு அவருக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை யாரும் எடுக்கலை அப்படிங்கும்போது பெருவாரியான இளைஞர்கள் நீங்கள் இது கூட டெத்தை பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க கூட்டம் காட்டும்பொழுது என்னன்னு கேட்டிங்க ஃபுல்லாகவே இளைஞர்கள் தான் பாளையங்கோட்டை மத்திரை சிறையில் போய் அடைச்ச ஒரு ஒரு மணி அங்க அங்கிருந்து சக கைதிகள் அடிச்சு ஒரு முத்துமனோ இறந்து போயிடுறாரு கொலையாயிரு சிறையில் அடிச்சே கொண்டாங்க அடிச்சே கொண்டாங்க சென்ட்ரல் ஜெயில சென்ட்ரல் ஜெயில இந்த சம்பவம் நடந்தது நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தீபக் மாண்டியன் கொலைக்கு பிறகு இந்த மூன்று தரப்பிற்குமான பிரச்சனை முடிந்து விட்டதா இது எப்படி இப்படி சுத்தி விட்ட கதையா ஆயிடுச்சுல பின்னர் மாதிரி ஆயிடுச்சு ஆமா இப்ப சுத்தி விட்ட மூணு பிரச்சனை ஆயிப்போச்சு இது முடிவுக்கு வருமா அப்படின்னு பாக்கும்போது இது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே இல்லையா ஏன்னு கேட்டா தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான உள்ளது அன்பு வணக்கம் என்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு வணக்கம் சார் தென் வேதனா ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு சார் கடந்த இருபதாம் தேதி நெல்லை மாவட்டத்துல தீபக் ராஜா அப்படிங்கிறவருக்கு ஒரு மிக கூரமான படுகொலை அந்த படுகொலைக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கு சார் அந்த காரணங்களை தாண்டி கடந்த ஒரு இருபது வருஷமாக தென் மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைக்களமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் வேர்சஸ் பண்ணையார் ஃபேமிலி ஒரு ரெண்டு தனிப்பட்ட குடும்பத்துக்கான ஒரு சண்டை ஒரு மோதல் என்பது இருவேறு சமூகங்களுக்கான ஒரு போர்க்களமாக மாறுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துல ரெண்டு சைடும் சரமாரியான தலைகள் விழுந்துக்கிட்டே இருக்கு அஹ் ரிவால்ரி போட்டுக்கிட்டே இருக்காங்க சார் குறிப்பாக அது வந்து இப்போ வந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த சண்டை எங்கே சார் ஆரம்பிச்சது எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் உருவாச்சு இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்கள் குறிப்பாக பண்ணையாருக்கும் பசுபதி பாண்டியனர்களுக்கும் என்ன பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது சார் இந்த மோதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நைன்டிஸ் நைன்டீன் நைன்டீஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே வந்து புல்லாவளின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் அங்கே வந்து ஒப்பளங்கள் வந்து நிறைய இருந்துச்சு ஆரம்ப காலத்திலேருந்தே பண்ணையாருடைய குடும்பம் வந்து நிறைய பெரிய நிலச்சி வந்தார் நிறைய சொத்துக்கான அதிபதிகள் அவங்க அப்படி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலி பிரச்சனை அது இதெல்லாம் வரும் ஏன்னா இவங்க டாமினேட்டடாக இவங்க பெரிய தொழிலதிபர்களாக அந்த டைம்லேயே இருந்த காரணத்தினால அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் இவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வரும் அந்த பீரியடில் தான் பசுபதி பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா வெளியில் வராரு சமூக மக்களுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு நிறைய பஞ்சாயத்து நிறைய பேச்சுவார்த்தைகள் அப்படிலாம் அந்த டைமில் இப்போயே எப்படி இருக்கும்பொழுது அப்போ நைன்டிஸில் எப்படி இருக்கும் பார்த்துங்க ஓகே அப்போ வந்து அவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க பசுபதி பாண்டியன் ஃபேமஸ் ஆகிட்டு வர்றார் வந்துட்டு இருக்கும் போது தொண்ணூற்றி மூணில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த புல்லாவெளியில் வந்துட்டு இந்த உப்பளங்களுக்கு நீர் பாய்ச்சிக்கிற ஒரு பிரச்சனை அங்கே வேலை செஞ்சவங்களுக்கும் அங்கே வேலை செஞ்ச ஆட்களுக்கும் இந்த பண்ணையார் ஃபேமிலிக்கும் வந்து சம்பளம் கொடுப்பதில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது பிரச்சனை ஏற்பட்டோன்னா அதை அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் ரெண்டு டீம் தானே சம்பளம் கொடுக்கல இப்போ கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா கொடுக்க முடியாது அடுத்த கட்டம் போயிருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றம் மூலியமாக ஒரு ரெமெடி தேடி இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சம்பளம் கொடுக்காட்டி அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சட்ட ரீதியாக மூவ் பண்ணலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பசுபதி பாண்டியன் அவங்களுடைய டீம் என்ன பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டி த்ரீல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த விரு பண்ணையாருடைய சுபாஷ் பண்ணையாருடைய அப்பா அவங்க தாத்தா ரெண்டு பேருமே தொண்ணூற்றி மூணில் வந்து இந்த இஷ்யூனால் இந்த தண்ணீர் பாய்ச்சிக்கிற சண்டையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அவங்கள போயிட்டு மர்டர் பண்ணிடுறாங்க பசுவதி பாண்டியன் அந்த வடக்கில் குற்றவாளி அவரும் ஒரு பத்து பேரும் வந்து அதில் குற்றவாளி யார் படுகொலை பண்ணுறாங்க அதாவது வெங்கடேச பண்ணையாருடைய தாத்தா அசுவதி பண்ணையார் அதுக்கப்புறம் வந்து சிவசுப்பிரமணிய நாடார்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவையும் தாத்தாவையும் இவங்க வந்து என்ன பண்றாங்க ஓகே டபுள் மோட்டரா சார் டபுள் மட்டர் ஓகே டபுள் மட்டர்னா ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டர் நடக்குது அதுக்கு அப்புறம் தான் சிவசுப்ரமணிய நாடார் படுகொலை செய்யப்படுகிறார் ஓகே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஃபர்ஸ்ட் தாத்தா தான் கொலை பண்றாங்கன்றார் தாத்தானா சிவசுப்ரமணிய நாடார் ஆமா அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க திருப்பி இறங்கி என்ன பண்றாங்க இரண்டாவது குளையும் பண்ணிட்டாங்க நைன்டி த்ரீல இந்த மட்டர் நடக்குது ஓகே ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் அங்கதான் ஆமா அந்த பிறகு அதே தொடர்ச்சியா இரண்டாவது கொலையும் நடந்த பிறகு ஆமா இரண்டாவது கொலையும் நடந்த பிறகு இவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு சாதி சண்டையாக ஏன்னா கொலை செய்தவர்கள் வந்து தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து நாடார் சமூகத்தில் முக்கியமான ஒரு ஃபேமிலி அப்படின்னும்போது இது இருவேறு சமூகங்களுக்கு இடையான சண்டையாக பார்க்கப்பட்டு ஓகே கூலி பிரச்சனை ஜாதிய முதலாக மாறுது ஜாதி முதலாக மாறிடுச்சு மாறின உடனே என்ன பண்ணுறாங்கிட்டா இந்த டீம் அவங்கள அடிக்கிறது அந்த டீம் இவங்களை அடிக்கிறது அப்படியே சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சண்டைகள் ஏற்பட்ட பிறகு அப்படியே வந்து தொண்ணூற்றி மூணுலேருந்து அப்போ ஆண்டுகள் அந்த பக்கம் இருக்குது அப்போ வந்து வெங்கடேச பண்ணையார் உயிரோடு இருக்கார் ஓகே வெங்கடேச பண்ணையார் ஒரு பெரிய ஒரு என்ன கேட்டா பெரிய தலக்கட்டாக அவர் தான் வந்து ஒட்டுமொத்த அந்த நாடார் சமூக இளைஞர்களை வந்து ஒருங்கிணைத்து அவர் வந்து ஒரு மாச மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு முதல் ரெண்டாயிரத்தி மூணுல அதிமுக ஆட்சியில என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இந்த சென்னை நுங்கம்பாக்கத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வெங்கடேச பண்ணையார் இருக்கும்போது அவரை வந்து என்ன பண்றாங்க எலிம்மா நீங்க உள்ள இறங்கி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்ப அந்த டூ தௌசண்ட் த்ரீல வந்து அவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் ஓகே போலீஸ் பண்றாங்களா போலீஸ் பண்ணுறாங்க ப்ராப்பரான என்கவுண்டரு வந்து பண்ணிட்டாங்க இதுக்காக சார் போலீஸ் இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து தலையிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதா என்னன்னு தெரில வெளியில் எங்கேயோ ஏதோ பேசுனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் அதிமுக ஆட்சியில் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அது பெரிய கலவரமாக ஆச்சு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மூன்று மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே வந்து போடப்பட்ட அந்த தூத்துக்குடியை சுற்றி வந்து பாதுகாப்புக்கு இருந்தாங்க அப்படி ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு டெத்தாயி போச்சது அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி ராதிகா செல்வி அவங்க வந்து மத்திய திமுகவில் வந்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அவங்க வெற்றி பெற்று அவங்க மத்திய இணையமைச்சராக ஐந்தாண்டு காலம் அவங்க இருந்தாங்க அப்படி போயிடுச்சு அவங்களுடைய ட்ராக்கு ஆனால் அவர் இறந்த பிறகு அவங்க மனைவி வந்து அமைச்சராகிட்டாங்க ஆனால் அந்த பகை தொண்ணூத்தி மூணுல தாத்தாவையும் அப்பாவையும் கொண்ட பகை வந்து தொடர்ந்து கொண்டே வந்துச்சு தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு அங்கொன்றும் இங்கொன்றுமா சண்டைகள் நடந்துட்டே இருந்துச்சு ஆனால் இதுக்கு வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி ஆறுல பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் அவங்க வழக்கறிஞர் அவரும் அவங்களும் இவரும் வந்துட்டு தெய்வ செயல்புறம்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ம கல்யாணத்திற்காக அவங்க போகும் போது அவங்கள டார்கெட் பண்ணி வெடிகுண்டுகள் வீசப்படுது அதாவது நாட்டு வெடிகுண்டு நாட்டுமேட் கண்ட்ரிமேட் பாம் அடிக்கிறாங்க அடிச்சு ஒரு டீம் உள்ள இறங்கி தாக்குதல் காரில் போகும்போதே அடிக்கிறாங்க அடித்த போது என்னன்னு கேட்டால் அவங்க மனைவி இறந்துடுறாங்க ஓகே பசுபதி பாண்டியனுடைய மனைவி ஜிசிந்தா பாண்டி ஜெசிந்தா பாண்டியன் அங்கே இறந்துறாங்க ஸ்பாட்டில் இவர் வந்து மருத்துவ இவர் வந்து குற்றிரும் குளிரமாக இவர் மீட்கப்பட்டு என்ன பண்ணுறாரு கேட்டால் இவரை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க ஒரு நான்குலேருந்து ஐந்து மாதங்கள் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் திருப்பி வரார் வந்த பிறகு காவல்துறை தெளிவாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராக கூடாது ஏன்னு கேட்டால் இது வந்து சாதி ரீதியான மோதலை உருவாக்கும் நீ அங்க வந்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்லி அது உங்களுக்காக பிரச்சனையா இருக்கலாம் இல்ல அவங்க உங்கனால அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் காவல்துறை ஒரு தடை உத்தரவு போட்டு அவர் பேஸ் வாகைக்குளம் தானே சார் அவர் வந்து நடுவில் தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடி தான் வாகைக்குளம் வருது வாகைக்குளத்துல வந்து அவர் கொஞ்ச நாள் இருக்காரு ஏன்னா இந்த மாதிரி அங்க வந்து அவருடைய ஊர்ல இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு கடற்கரை கிராமத்துல இருக்கார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் இங்க வந்துடுறாரு வாகைக்குளத்துல கொஞ்ச நாள் இருந்தார் அந்த வாகைக்குளம் தான் இப்ப இறந்து போன தீபக் ராஜா அவனுடைய சொந்த ஊர் அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் மனைவி ரெண்டாயிரத்தி மூணில் பண்ணையார் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த கொலைக்கு பசுபதி பாண்டியன் அவர்களை அந்த ரெட்ட கொலை இருக்கு இல்லையா தாத்தாவும் அப்பாவும் இருந்த கொலைக்காக படி வாங்குவதற்காக ஒரு பிரச்சனை ஏற்படுது அதில் இறங்கி அடிக்கும் போது தான் ரெண்டாயிரத்தி ஆறில் மனைவி இறந்து போகிறாங்க ஓகே அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணான்னு கேட்டால் இவர் இவருடைய அமைப்பை கட்டி இது பண்ணுறார் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கத்தை ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்னாடி வந்து அவர் அந்த அரசியல் படுத்தி எல்லாமே ரெடி பண்ணும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்புலலாம் இருந்திருக்காரு அதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு மறுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார் அரசியல் ரீதியாக நம்ம செயல்படுவோம் ஏன்னா நடந்தது நடந்துருச்சு இப்போ இறந்து போனவங்களை திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியுமா முடியாது பகையாகி போச்சு அப்படினால காவல்துறை இவர் என்ன பண்ணார் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க நந்தவனப்பட்டின்னு ஒரு ஊர் அது கிராமம் அப்போ கிராமம் வந்துச்சு இப்போ நல்லா நெடுஞ்சாலை போட்டு ஹைவேஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்துக்கு வந்து இவர் தேர்ந்தது ஏன்னா அவங்களுடைய ஹப்பு அடர்த்தியான தேவேந்திரகுள்ள விளையாட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால அங்கே போய் செட்டில் ஆகிடறாரு அங்கே போய் அவருடைய அரசியல் வேலைகளே அவர் பண்ணுறாரு பொதுக்கூட்டங்கள் ஆலோசனை அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி செட்டாகி போய்ட்டுருக்கார் ஆனால் இந்த பகை வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்குது ஓகே மனைவியே கொண்டுட்டாங்க ஓகே இவருக்கும் மைதாகிக்கிட்டே போகுது அப்படின்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி பத்தாம் தேதி ஓகே அப்போ அவர் வீட்டில் பொழுது அவருடைய அவருக்கு தங்கியிருக்க வீட்டில் பொழுது திடீரென ஒரு டீம் உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்க பட்ட பகல்ல இவர் வந்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க அது வந்து வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட்டர் போடுறாங்க ஆமாம் வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட்டர் மாட்டுரு ஏன்னு கேட்டால் இதுக்கு வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நந்தவனப்பட்டியில் இவர் இருக்காருன்னு தெரியும் இவர் சார்ந்த இவர் பாதுகாவலர்கள் ஒரு டீம் இருக்கும் அதாவது யார் யார் போனாலும் அவங்களை செக் பண்ணி யார் புதுசாக வந்திருக்கா அப்படிலாம் வந்து இது பண்ணி தான் அனுப்புவாங்க சேஃபஸ்டு சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிருந்தாங்க ஆனால் அந்த சேஃபஸ்ட் ஜோனையே இவங்க வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்களாக ஃபாலோ பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேடியை போடுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு லேடியை பர்ச்சேஸ் பண்ணி புதுசாக ஒரு லேடியை வந்து ஆறு மாதமாக அங்கே இருக்கிற மாதிரியும் அந்த லேடி வந்து இவருடைய இன்ன அவுட்டை சொல்கிறது வெளில போகிறாரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பையை ரெடி பண்ணி வைக்கிறாங்க அவங்க பேர் நிர்மலா தேவி ஓகே அவங்க வந்து அவங்க அங்கேயே இருக்காங்க நந்தவனப்பட்டியில் அப்போ அந்த நிர்மலா தேவி ஒரு லைன் கொடுக்குறாங்க பண்ணையா இவர் வந்துட்டு பசுபதி பாண்டியன் தனியாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தோன்னே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இறங்கி அவரை கொண்டுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த சம்பவம் நடக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஒரு கொலை செஞ்ச பிறகு அந்த கொலையில பதினெட்டு பேர் நினைக்கிறேன் கிஸ்ட் அந்த பதினெட்டு பேர்ல பத்து பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டாங்க வேற பசுபதி பாண்டியன் அவர்களை கொலை செய்தவர்கள பத்து பேர் கொலை செய்யப்பட்டாங்க தலை வெட்டி அதாவது இப்போ நிர்மலா கடைசி அதில் கொலை செய்யப்பட்ட நிர்மலா நிர்மலா தேவி நம்ம தலைய வெட்டி ஏதோ ஒரு சமாதிகிட்ட வச்சா தலையை வெட்டி அங்கேயே வந்து அவங்களுடைய பெயர்பலகை ஒன்று வந்து இது தேவேந்திர குல வேலை கூட்டமைப்பு பெயர் பலகை அதில் பசுபதி பாண்டியன் அவருடைய போட்டோ இருக்கும் அது கீழே வந்து அதை வச்சு போயிடுறாங்க இது மாதிரி இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே அதாவது மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கொலை பேர் செய்யப்படுவாங்க இறந்து போயிடறாங்களா இறந்து போனோன்னா இந்த பகை அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு டீம் இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கு இந்த சம்பவத்தை பண்ணிட்டே இருக்காங்க பிஸியாகவே இருக்காங்க அந்த வேலையில் அப்போ எல்லாரும் ஒரு வேலையாக இருக்கும் போது இவங்க இந்த பழிக்கு படி வாங்குறதுல ஒரு டீம் பிஸியாகவே இருக்கு இது ஒரு பக்கம் அந்த சைடு பார்க்கும்பொழுது சுபாஷ் பொன்னையாருடைய அப்பாவும் தாத்தாவும் இறந்த வழக்கில் அதில் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே கொண்டுகிட்டே வராங்க அந்த சைடில் அதில் வந்து மெயின் புள்ளியாக இருந்த பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டார் ஓகே அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுன்னு நடிக்கிறேன் சிங்காரம்னு ஒரு கேரக்டர் இந்த சிங்காரம் தான் அங்கே பிரச்சனையானது எங்கள் புள்ளாவளியில் இந்த தண்ணீர் பாய்ச்சும் போது ஏற்பட்ட பிரச்சனை வந்து அந்த ச கூலி பிரச்சனை தண்ணீர் பாய்ச்சிற பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து யாரோ ஒரு பேங்க் ஸ்டாப் போல் இருக்குது அவருடைய இடத்துல தான் அந்த இஷ்யூ நடக்குது அவர் பேர் கூட நல்ல பேர் அவருடைய பிரச்சனை தான் இது அதை எடுத்து வந்து இவங்க தான் எடுத்து வந்து பசுபதி சொன்னாங்க அந்த சிங்காரம் வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு சிறையில் இருக்கும்போது அவர் ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் இருபது வாக்கில் சிறையில இருந்து அவருக்கு நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வராங்க நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வராங்க நாங்க நிறைய இங்கே ஒரு வழக்கு கூப்பிட்டு வரும்போது ஆன் ரோடு டோல்கேட்ல பட்ட பகலில் ஒரு ரெண்டு மணி டைம் இருக்கும் போலீஸ் வாகனம் இருக்கு பகல் ரெண்டு மணி பகல் ரெண்டு மணி போலீஸ் வாகனத்துல ஒரு டாட்டா சும்மால ஒரு நாலு ஒரு நாலு போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி அதுக்கப்புறம் மூணு வண்டியில் வராங்க எஸ்கார்டோட வர வண்டி எஸ்கார்டில் வர வண்டியை நடு ரோட்டில் டோல்கேட் கிட்ட ஒரு காரில் வந்து ஒரு டீம் அடக்கி வழிமறித்து காவல்துறை அதிகாரிகள் அந்த கட்ட துப்பாய்க்கு உடஞ்சி போச்சு அந்த துப்பாக்கெல்லாம் உடஞ்சி போச்சு ஃப்ரெண்டில் உள்ளே இறங்கி சிங்காரத்தை இழுத்து போட்டு வெட்டுறாங்க ஓகே சிங்காரத்தை இழுத்து போட்டு வெட்டினா சிங்காரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் சிங்காரமே இறந்துடுறார் இப்போ அந்த இரண்டு கொலைகளில் வந்து சம்மந்தப்பட்ட அனைவருமே கொல்லப்பட்டு விட்டார் ஓகே எல்லாருமே கொல்ல செத்து போயிடுறாங்க செத்து போயிட்டு அது அப்படியே இருக்குது இந்த சூழல்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது வந்து நம்ம சுபாஷ் பண்ணையாருடைய தோட்டத்திற்குள்ளே ஒரு டீம் உள்ளே இறங்குறாங்க இறங்கி என்ன பண்ணுறாங்க இவரை டார்கெட் பண்ணுறாங்க அவர் இல்லாத பொழுது அவருடைய உறவினர் ஒருத்தரும் டிரைவர் ஒருத்தரும் ஓகே இவங்க ரெண்டு பேருங்க அங்கே கொலை செய்யப்படுறாங்க அந்த வழக்கில் தீபக் ராஜா குற்றவாளி அந்த வழக்கில் தீபக் ராஜா குற்றவாளியாக டபுள் மோட்ரு ஆமாம் டபுள் மெட்ரு தீபக் ராஜா ஒரு டபுள் மெட்ரு சொல்கிறாங்களா அந்த டபுள் மட்டில் தீபக் பாண்டியனும் முத்துமணவும் இதில் அக்யூஸ்டாக இருக்காங்க இந்த சமூகத்தில் அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான நாங்கள் தான் வந்து முகவரியாக உள்ளே போகிறோம் தலைவரை வந்து பொண்ணவங்களுக்கு பழிக்கு படி நாங்கள் தான் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் இவங்க பண்றாங்க ஓகே அதாவது பசுபதி பாண்டியனை கொண்டதுக்கு பழி வாங்கிடுவதற்காக தான் தீபக் பாண்டியனும் முத்துமணும் உள்ள ரிவெஞ்ச்ன்ற மாதிரி தான் போயிடுச்சு அவருக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை யாரும் எடுக்கல அப்படின்னு போது பெருவாரியான இளைஞர்கள் மாசு

அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த சம்பவம் பண்ண பிறகு இந்த சமூகத்தில் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய தலைவர்கள் இருந்தாலும் கூட சமூக சண்டை அப்படின்ற மாதிரி சாதி சண்டை அப்படின்றது வந்துக்கிட்டு அந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் சண்டை இவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க இது ரெண்டு பேருடைய சம்பவம் ரெண்டு தனிநபர் சம்பவம் இது என்ன கேட்டால் வேறு வேறு கம்யூனிட்டின்னு ஆனதுனால கம்யூனிட்டி கிளேஷ் ஆகிடுச்சி ஓகே இதே ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேருந்து மேட்டர் வெளியே தெரிய போகிறதுல இவர் வேறு கம்யூனிட்டி அவர் வேறு கம்யூனிட்டி போது இந்த கொலைக்கான முகாந்திரம் அங்கே ஏற்படுது நைன்டி த்ரீயில் அப்படியே இழுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த டபுள் மட்டர் ஆகுது அப்போ அந்த அசுவதி பண்ணையாரும் சிவசுப்பிரமணியன் நாடாரும் இறந்து போன வழ கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருந்த எல்லாருமே கொலை செய்யப்பட்டு விட்டார் எல்லாருமே ஜெயிலேருந்து பெயில் வருவான் அடிச்சு விட்டுறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பசுபதி பாண்டியன் பசுபதி பாண்டியன் இறந்தது வழக்கில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க இது முட்டி மோதிட்டுருக்கு சப்ஸிக் கொண்டாவே இன்னொரு விஷயம் நடக்குது சுத்தமல்லின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பகுதி அங்கே ராமையன்பேட்டைன்ற ஒரு ஊரில் மதன் தேவர்னு ஒருத்தர் இருக்காரு அவரையும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீம் வந்து அவரையும் கொண்டு ஓகே ஒரு டீம் சீனுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்ல பட் ஆனா அங்க சாதி சண்டைகளுக்காக நான் சொல்றேன் சாதி சண்டை என்ன கேட்டா தே தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் தான் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் தீபக் ராஜனும் முத்துமடவும் என்ன பண்றாங்க சமூகத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் அவங்க சொல்றது பாருங்க நாங்க கத்தி எடுத்து கொலை பண்ணதெல்லாம் வந்து எங்க தனிநபர் சண்டை கிடையாது நீங்களா நல்லா இருக்கணும் சமூகத்துக்காக சமூகத்திற்காக நல்லா இருக்கணுன்றவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க சட்ட ரீதியாக தான் மூவ் பண்ணியிருக்கணும் நீங்கள் சட்ட ரீதியாக சட்டத்தையே மதிக்கலை இந்த மூணு டீமுமே என்ன கேட்டால் சட்டத்தையே மதிக்கிறது கிடையாது இந்த இந்த கூலிப்படை கலாச்சாரத்தில் மட்டும் சொல்கிறேன் இந்த சண்டைகளில் மட்டும் சொல்கிறேன் ஓகே அப்படி இருக்கும்பொழுது அந்த முத்துமணம் என்ன பண்ணுறாருட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் வாக்கில் கோவிட் டைம் ஆமாம் ஒரு வழக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்து ஒரு த்ரீ நாட்ஸ் ஒன் மேட்டரில் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஓகே ஸ்ரீவைகுண்டம் சிறையில் வந்து சப்ஜெயிலில் அடைக்கப்படுறாரு ஓகே அடிச்சுட்டு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு வராங்க நாங்குநேரி ஜெயிலுக்கு நாங்குநேரி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்குநேரியிலேருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாளையங்கோட்டையை மத்திய சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க பாளையங்கோட்டை மத்திய சிறையில் போய் அடைச்ச ஒரு ஒரு மணி நேரத்தில் அங்கேருந்து சக கைதிகள் அடித்து இவர் முத்து மனோவை இறந்து போயிடறாரு கொலையாயிட்றாரு சிறையில் அடிச்சே கொண்டாங்க அடிச்சே கொண்டாங்க என்ன சார் சொல்லுங்க ஆமாம் முத்துமனோவை அடித்து கொண்டுறாங்க சிறையில் எப்படி சார் அதெல்லாம் முடியும் ஏற்கனவே லிங்கத்தை கூட நாகர்கோவில் லிங்கத்தை வந்து ஏணி போட்டு இறங்கி குழப்பம் அந்த சம்பவம் நடந்தது நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் அங்க பாளையங்கோட்டை சிறையில வந்துட்டு இந்த சாதி ரீதியாக சமூக பிரச்சனைக்கு வரவங்களுக்கும் தனியாக செல்லலாம் இருக்கும் ஆனா என்னவோ தெரில இவங்க பொதுவான ஒரு இடத்துல என்ன பண்றாங்க பொது சிறையில வந்து முத்துமணவ போடுறாங்க அப்போ போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா முத்து வந்து ஒரு டீம் அடிச்சிடாங்க அவர் இறந்து போயிறார் இறந்தோனே அவர் ஒரு தியாகி தியாகி முத்துமணம் அப்படின்ற மாதிரி வச்சு தியாகி முத்து மணவனுடைய கொள்கைகளை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க இந்த முத்துமணவனுடைய காதலி தான் இந்த சகாய செல்வி முத்து காதலி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து வேற ஒரு மாற்று சமூக பையனை காதலிச்சிருக்கு ஓகே அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணி அவனை துரத்தி அனுப்பிச்சி விட்டுறாங்க துரத்தி அமுச்சு விட்டோன்னே சிறைக்கு போனார் பாருங்க அந்த சண்டையில் தான் சிறைக்கு போய் நினைக்கிறேன் அந்த பையனை அடித்த சண்டையில் சிறைக்கு போனோடனே சிறையில் கொலை செய்யப்பட்டார் சிறையில் கொலை செய்யப்பட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் ஏற்கனவே லிங்கம் அவர்கள் சிறைக்குள்ளே கொலை செய்யப்பட்டதற்கு அந்த ஆர்டர் காப்பிலாம் கிட்டே இருக்குது லிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க கோ வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க காவல்துறை தீவ இது வழக்கு தீவிரமாக போகிறது அந்த ஃபேமிலிக்கு வந்து நஷ்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தோ பதினஞ்சு லட்சமும் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்க சேம் பதினாலு லட்சம் ரூபாய் வந்து முத்துமனோட குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சிறைக்குள்ளே வந்து பாதுகாப்பு சரியில்லை இப்படி அப்படின்னு சொல்லி லேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சிறையில் இறந்ததுக்காக முத்துமனோ குடும்பத்திற்கும் ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆவணங்கள் இருக்குது ஒன்று அதுக்கப்புறம் இவர் முத்துமனோ உயிரோடு இருக்கும் பொழுது தீபக் பாண்டியன் ஒரு நகை சதயமாக இருக்கும்போது பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து லா காலேஜ் படிக்கணும் போகணும் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நண்பனுடைய ஒரு விஷயத்திற்காக அவங்க க காதலட்ச பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த பொண்ணை சேர்த்து விடுவோம்ட்டு லா காலேஜில் இந்த சகாய செல்வியை தான் சேர்த்து விடுறார் ஓகே சேர்த்து விட்டுட்டு இது எப்படியா படிக்க வைக்கலான்ட்டு இவர் ஒரு பிகாம் படித்தாலே இவர் ஆந்திராவில் எங்கேயும் எல்பி போட்டு பண்ணிகிட்டு இருக்காப்புல போல் அப்படி இருக்கும்பொழுது இதில் ஒரு ஐயப்பாடி என்னென்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு மாற்று சமூக பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு அவனை அடித்து தோர்த்தாச்சு ரெண்டாவது முத்து லவ் பண்ணதாக சொல்கிறாங்க மூன்றாவதாக தீபக்ராஜனே லவ் பண்ணதாக சொல்கிறாங்க அப்போ இதில் வரும்போதே ஒரு சந்தேக பார்வை வருது ஏன்னா ஒரே டைமில் ஒரே டைமில் ஒரு 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 மூன்றாண்டு கால இடைவேளையில் மூன்று பேர் மாறி காதலிப்புக்க முடியுமா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டால் இந்த இன்சிடென்ட் நடக்கிற இருபதாம் தேதிக்கு முன்னாடியே இப்படி ஒரு த்ரெட்டர் இருக்குன்றது தெரியும் தீபக் தீபக்ராஜனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான சாதி சண்டைகளை பொறுத்தவரைமே அமைதியா தான் தெரியும் யார் எங்க போறா எங்க வரா என்ன பண்றாங்கன்ற ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருப்பாங்க ஒரு டீம் அதுக்கே ஒர்க் ஆகும் அதுக்கே காசு இருக்கும் அவங்களுக்கு இல்லை புரியுதா அப்படிங்கும் போய் இவர் மதுரையில் இருக்கார் மதுரையில் போயிட்டு பதுங்கி இருக்கதாக தகவல் பதுங்கி இருக்கேன்னா ஒரு அச்சுறுத்தல் தலைமுறைவாக இருக்காரு ஆனா இந்த பெண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஏழையராகவே வந்துடுறார் இப்போ பன்னெண்டு மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனா ஒரு ஒம்பதரை மணிக்கெலாம் வந்துடுறார் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கிட்ட காலேஜ் வெளியிலே இருக்கார் கேம்பஸ் கேம்பஸ்லேயே வெயிட் பண்ணுறாரு ஒரு ஷிஃப்ட் காரில் வராருன்னு வச்சுக்காங்க அப்படி இருக்கும்போது எப்போயுமே ஒரு வரக்கூடிய ஆள் ஒரு ரெண்டு மூணு வண்டியில் வருவாங்க ஏன்னா அட்டாக் பண்ணாமல் இருக்கு அதனால் வந்து சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இந்த பொண்ணு சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றதுனால வராங்க அந்த பெண் சகாய செல்வியினுடைய தோழி அவங்க ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓகே அவங்களுடைய கணவர் அவங்க திருமணமானவங்க அவங்களுடைய கணவர் வந்து என்ன கேட்டால் அவர் ஒரு ஷீட்டர்னு சொல்கிறாங்க அவர் மூலியமாக தான் இந்த லைன் எடுக்கப்பட்டிருக்கோம் ஓகே அந்த பொண்ணை ப்ரெஷர் பண்ணி வர வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது காவல்துறையினுடைய ஒரு பார்வையார் ஹஸ்பண்ட்ல சம்பந்தப்பட்ட ஹஸ்பண்ட் வந்து ஒரு லைன் எடுத்து கொடுக்குறாரு நீங்க வரவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இருபது லட்ச ரூபாவுக்கு வந்து விலை பேசுனதாகவும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தொகை பெறப்பட்டதாகவும் சொல்றாங்க ஓகே அப்படி இருக்கும்போது இவருக்கு அது தெரியல இவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியல அங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்திருக்கு போல அந்த ஃபங்க்ஷனையும் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அட்டன் பண்றாரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் நடக்கும்போது இவங்க அங்கே காலேஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகிறாரு அதுக்கப்புறம் வந்து கேடிசி நகரில் இருக்கக்கூடிய அந்த வைர மாளிகை அப்படின்ற வந்து ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்றாங்க அது பிஸியான ஒரு ஏரியா பாளையங்கோட்டை ஜங்ஷன் ஜங்ஷனு பிஸியான ஏரியா அந்த ஏரியா இன்றைக்கி தெரியும் ஓடக்கூட முடியாத அளவுக்கு பைக் நிற்க ஆமா அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஒரு மணி கால் மணி நேரம் சாப்பிட்றாங்க உள்ளே வந்துட்டு டைனிங்கே வந்து அவ்வளோ நேரம் நடந்திருக்கு போது நிறைய நேரம் கொடுக்கப்பட்டுருச்சு வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு மெசேஜ் தானே ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வீ வர விடு இல்லை ஏதோ ஒன்று வந்தாச்சு போயாச்சு அப்படின்ற ஒரு தகவல் தானே அப்படி ஒரு தகவல் பரிமாறப்படுது பரிமாறப்பட்ட உடனே ஒரு டீம் செட் ஆகுது இந்த பக்கம் ஒரு மூணு பேர் அதாவது இதிலேருந்து நம்ம பார்க்கிங்லேருந்து வெளில வரும்போது ஒரு மூணு பேர் இந்த சைடு பேக் சைடில் ஒரு மூணு பேர் இந்த நாலு திசையிலுமே டீம் செட் பண்ணப்படுது ஓகே எல்லா இடத்துலையும் மூணு மூணு பேர் நிற்கிறாங்க ஆனால் நடுவில் வந்து ஒரு ஆறு பேர் உள்ளே இறங்கி தீபக் ராஜனை விரட்டுறாங்க போது அவர் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறாரு பட் ஆனால் பைக்கில் இடிப்பட்டு கீழே விழுறாரு நம்ம கண்டினியூஸாக நம்ம அந்த இது பார்த்துருப்போம் வீடியோ கண்டினியூஸாக விட்டு விழுவுது கண்டினியூஸாக வெட்டு விழுது ஆறு பேரும் வந்து மாறி மாறி வெட்டுறாங்க ஒரு ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு இறந்த பிறகு இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு ஏன்னு கேட்டால் சிசிடிவி ரெலாம் வெளியே லீக் ஆகிடுச்சு வெளில லீக் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் கேட்டால் இந்த படுகொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கூலிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முக்குளத்துவ சமூகத்தை சார்ந்த டீம் ஓ அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னும் போது இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கிளாஷும் கிடையாது கிளாஷும் கிடையாது இவங்க பாட்டுக்கு அப்படி இருக்காங்க நீங்கள் மதன் தேவரை படுகொலை செய்யப்பட்ட விஷயமா இருந்தால் கூட அது பழைய கதை அது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு கதை அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில ஆனால் அதில் இவங்க சம்மந்தப்படல அப்படின்னும்பொழுது இது ஏதோ ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை ஆரம்பிச்சு ஏன்னா கூலிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ அந்த கூலி கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு விசாரணை போயிடுச்சு காவல்துறை வந்து இதை சரி இதை வந்து நம்ம அப்படியே மூடி மறைச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட என்ன பண்ணாங்க கேட்டால் இப்போ அந்த சமூகத்துக்குள்ளான பேச்சுவார்த்தைகள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது வந்து என்ன பண்ணால் எப்பவுமே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அது உள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் பண்ணால் ஏது பண்ணான்றது தெரிஞ்சிடும் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணால் கூட இந்த கொலையை யார் பண்ணான்றது அங்கே மெயினாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ எஸ்பி சிலம்பரசன் சாரோட தலைமையில் ஒரு டீம் வந்து இதை விசாரிக்கிறாங்க இப்போ முத்துமணம் இறந்தபோது ஒன்று நடந்துச்சு முத்துமணம் சிறையில் கொலை செய்யப்பட்ட பொழுது எழுபத்தி ஏழு நாள் அந்த பாடியை வாங்கலை ஃபேமிலி ஆமாம் இருபத்தேழு நாள் பாடி வாங்குறாங்க போராட்டம் தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்லாம் போட்டு சார்ஜ் ஷீட்லாம் பிரேம் பண்ண பிறகு யார் யார் குற்றவாளின்னு சொன்ன பிறகு தான் அந்த பாடியை வாங்குறாங்க அதே போல் இருபதாம் தேதி இறந்த தீபக்ராஜனை பொறுத்தவரையில் ஏழா ஏழு நாள் வச்சுருந்துட்டு நேற்று தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாடி பாடியை வாங்குறாங்க வாங்கும்பொழுது இது என்ன கேட்டால் தனிப்பட்ட தீபக்ராஜனுக்கும் வேறு மாற்று சாதியினருக்கும் இந்த சண்டையுமே கிடையாது இந்த சமூகத்திற்காக நான் குரல் கொடுக்குறேன் இப்போ சமூகத்துக்காக இப்போ ஒரு மூணு பேருக்கு சண்டை நடக்குதுங்க ஏபிசி சனால் நடக்குதுங்க இதை வைத்து அரசியல் செய்ப செய்பவர்கள் இந்த சாதியை பேரை சொல்லி அரசியல் செய்பவர்கள் பணம் சம்பாதிப்பவர்கள் பெரிய டீமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தேவேந்திரகுலவெல்லா சமூகமாக இருக்கட்டும் நாடார் சமூகமாக இருக்கட்டும் முக்குளத்தூர் சமூகமாக இருக்கட்டும் இந்த மூன்று சமூகமே மெயினான சமூகம் தமிழகத்தினோட இதயமான ஒரு பகுதி விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் தொழில் அதே அதே மாதிரி தொழிற்சாலைகள் அதே மாதிரி சட்ட வல்லுநர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே இந்த மூணு கம்யூனிட்டியில் இருக்காங்க 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 போது இந்த பிரச்சனையை பேசி கொடு முடிக்க முடிய பிரச்சனையாக இல்லையா பேசி முடிக்கக்கூடிய பிரச்சனை இதை பேசலாம் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இப்படி ஒன்று நடக்கும் அப்படி ஒன்று நடக்கும் இப்படி ஒன்று நடக்கும் அப்படி அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது பசுபதி பாண்டியன் டைரெக்டாகவே இன்வால்வ் ஆனார் அப்படின்றதுக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் தீபக் பாண்டியன் வந்து ஒரு இரட்டை குலையில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் போகக்கூடாத இடத்துக்கு இவர் போயிட்டார் ஆமாம் அந்த வழக்கு வந்து இருக்கு கணக்கில் இருக்குது என்னதான் வழக்கு விசாரித்து நீதிமன்றம் இதில் வேறு நடுவில் ஒரு குழப்பம் ஆச்சு என்ன கேட்டிங்கன்னா கான்ட்ராக்டர் கண்ணன் ஒரு கேரக்டர் அவர் வந்து முத்துமணம் இறப்பதற்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு போல் அப்படின் போது முத்துமனோ இறந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க தீபக் பாண்டியன் இந்த டீம் இதுக்கு வந்து கான்ட்ராக்டர் கண்ணனை வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு தெரியும் இல்லையா எதற்காக முத்து கொலை செய்யப்பட்டாங்கன்னு தீபக் பன்னெண்டு டீமுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் டார்கெட் பண்ணி கான்ட்ராக்டர் கண்ணை எனக்கு அவர் ஒரு சைட்டில் இருக்கார் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து பேர் போகும்பொழுது ஐந்து பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போயினவுடனே கான்ட்ராக்டர் கண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் கான்ட்ராக்டர் கண்ணன் படுகொலை செய்யப்பட்டவொடனே இது என்ன போச்சுன்னா ஆல்ரெடி ரெண்டு மர இப்போ ஒன்று மூணு மர முத்து ஒரு கொலை அப்படின்ற மாதிரி ஆகி போச்சா ஆன உடனே என்ன பண்ணுறார் இவர் வந்து நோட்டட் ஆகிட்டு ஒரு பக்கம் நவீன் கைது செய்யப்பட்டாலும் கூட நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அந்த சமூக சமுதாய தலைவர்கள்னு ஒரு டீம் இருப்பாங்க அந்த சமுதாய தலைவர் என்ன பண்ணாங்க நவீன என்கவுண்டர் எங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்தவர் அவர் அவரை என்கவுண்டர் பண்ணக்கூடாது ஏற்கனவே இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது மும்முனை தாக்குதலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போது இந்த தீபக் பாண்டியனுடைய மறைவுக்கு பிறகு தீபக் பாண்டியன் கொலைக்கு பிறகு இந்த இரண்டு தரப்பிற்குமான பிரச்சனை இந்த மூன்று தரப்பிற்குமான பிரச்சனை முடிந்து விட்டதா இது எப்படி இப்படி சுற்றி விட்ட கதையாயிடுச்சு இல்லை ஸ்பின்னர் மாதிரி ஆயிடுச்சு ஆமா இப்போ சுற்றி விட்ட மாதிரி மூணு பிரச்சனையாக போச்சு இது முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்கும்போது இது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டால் இதில் ஒரே ஒரு விஷயம் அரசு நேரடியாக தலையிட வேண்டும் இது பஞ்சாயத்து பண்ணும்போது டைட்டாக ஒரு அதாவது தமிழக அரசு நேரடியாக களத்தில் இறங்கினால்தான் ஏன்னா கடந்த இரண்டு ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் போய் புள்ளி ஒருத்த பாருங்கள் இரண்டு ஆண்டுகளில் அறுபது கொலைகள் அதாவது இரண்டு ஆண்டுகளில் அங்குன்ற சாதி சண்டைகள் அதுவும் இல்லாமல் இந்த பர்ட்டிகுலர் ரெண்டு டீமுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நடந்த சண்டைகள் தொண்ணூற்றி மூணுலேருந்து நீங்கள் எடுத்துங்க எங்கேயோ பொது கணக்கு திடீர்னு ஒருத்தன் காணாம போவான் புரியுதா நம்ம நினைப்போம் காணாம போய்ட்டு அனுப்புவோம் ஆனால் அவன் இந்த வழக்கில் தான் தூக்கியிருப்பாங்க இது மாதிரியே நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மத்திய ஆய்வு நிறுவனம் ஒரு நிறுவனம் ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சு பதினாறுல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சாதி சண்டைகள் அதிகம் நடந்திருக்கு இரண்டாவது வகை தமிழகத்தில் நடந்திருக்குன்றான் ஒன்று அடுத்தது அப்படி வந்தோம்னா இப்போ ஒவ்வொரு ஆண்டு நம்ம இங்கே இருக்கோம் சென்னையில் இருக்கோம் நம்ம வந்து மெட்ரோவாக இருக்கோம் அதாவது அனைத்து மொழி பேசுகிறவங்களும் இங்கே இருக்கான் ஒரியா பேசுகிறக்கான் பஞ்சாபி பேசுகிறான் குஜராத்தி பேசுகிறக்கான் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லாமே இருக்கான் ஆனால் அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க நீங்கள் இங்கே ஆந்திராவில் போய் ஒரு இடத்துல கொஞ்சம் டிபிடி டீப்பிட்டு தமிழ் பேசுங்களேன் தமிழ் கூட தமிழ் பேச மாட்டான் கர்நாடகாலேயும் அது மாதிரி தான் இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒரே மாநிலத்திற்குள்ளே ஒரே மாநிலத்துக்குள்ளே அண்ணன் தம்பி மாவும் மச்சான்னு இருந்த ஒரு டீம் ஒரே மொழி பேசுகிறான் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே ஊர் நாலு வீடு தலைனா அவன் நாலு வீடு தலைனா நான் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு சாதி வன்மம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பாத்துங்க புள்ளி வரது போய் நீங்கள் எடுங்க ரெக்கார்டை ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரையான சாதி சண்டைகள் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் பதிவுப்படுகிறது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கான ரெக்கார்டு சாதி சண்டை அடிச்சுட்டு போனது வந்தது இந்த எல்லாம் விட்ருங்க அது தனியாக த்ரீ நாட் டூ தனியாக போட்டுருங்க இந்த சாதி சண்டைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு அதே நேரத்தில் இது கண்டு கொள்ளாமல் நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ல ஒரு இடத்துல நடக்குதா ஆட ஒரு கொலை ஒரு கொலையாக தான் நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் இது என்னென்னு கேட்டால் இது அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் பிரச்சனையாக உருவாக கூடாது ஏன்னா ஆரம்பத்துக்கு நடந்துச்சு மெயின் தலையே இறந்து போயாச்சு அடுத்த கட்டமாக இது அடுத்த நகருக்கு போய் இது இது வந்து ஒரு சாதிய பிரச்சனையாக பெருசாக உருவாகிடக்கூடாதுன்றது தான் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறதோன்னா ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த தலைகள் உருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க லிஸ்ட்டெலாம் போடுறாங்க லிஸ்ட்டை போடுறானுங்க பாட்டு போடுறாங்க இது மாதிரியான விஷயங்கள் அதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் ஆமாம் ரிட் பட்டிஷன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நான் போட்ட ரிட் பட்டீஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஸ்டிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணோம் இது மாதிரி சாதி ரீதியாக ம மத ரீதியாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் பட்டிஷன் போட்டோம் ரிட் பட்டிஷனில் இப்போ இப்போ ரிட்டையரான சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சய் கங்கா கங்காபூர்வாலா அவர் இருக்கும் பொழுது தமிழக அரசு ஒரு உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் தனியாகவே ஒரு இதே பண்ணிட்டோம் ஜிஓவே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம போட்ட வழக்கில் எந்த விதமாக எல்லா எஸ்பி ஆஃபீஸ்னால் அங்கே ஒரு செல்லு இருப்பாங்க நாலு பேர் அதாவது இதுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே அதே நகரத்துக்குள்ளேன்னு வரும்போது கமிஷன் ஆஃபீஸில் நாலு பேர் இருப்பாங்க இவங்களுடைய வேலையை சமூக வலைதளங்களை ஆய்வு பண்ணுறதான்றாங்க எங்கே ஆய்வு பண்ணாங்க பண்ணலையே இன்றைக்கு வரையுமே இந்த டெத்து நடந்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் எத்தனை விஷயம் அந்த பக்கமும் போடுறாங்க இந்த பக்கம் போடுறாங்க மூணு பக்கமும் போட ஆரம்பித்தாங்க இப்போ மூணு பக்கமுமே வந்துட்டு என்ன கேட்டால் இன்ஸ்டாகிராமில் கொலை செய்தவரை பாராட்டுகிறார்கள் அது இப்போ கொலையானவரை பாராட்டுகிறார்கள் கொலைக்கு தூண்டியவர்களை பாராட்டுகிறார்கள் இது இன்ஸ்டாகிராமில் ஒரு வாரவே போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டால் சமூக வலைதளங்களை வந்து செட்டப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம அரசாங்கங்கள் தயாராக இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி தலைவராக அசிங்கமாக போடுவான் பத்திரிக்கையாளர் அசிங்கமாக போடுவான் எதை பற்றியுமே உங்கள் கேர் பண்ணுறதுக்குற பிரச்சனை கிட்ட வரும்போது தான் இப்போ இது ஒரு டெத்தாக இது ஒரு கொலையாக நம்ம நினச்சி விட்டுறோம் ஆனால் இந்த கொலையினுடைய தொடர்ச்சி அப்படின் போது பல பலகட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் பலகட்ட தலைகள் உருளும் அப்படி இப்படிலாம் போடும் பொழுது இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது சாதி வன்மத்தை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது ஆகவே தீபக்ராஜனுடைய மரணம் என்பது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக இருந்தாலும் இது சாதி பார்வையில் பார்க்க தான் படுது மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இது வந்து இது ப இது இது வந்து பக்கா பிளான் ஸ்கெட்சுப்பா நான் சொல்கிறது தொண்ணூற்றி மூணில் எடுத்த மேட்ரு இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் முப்பது ஆண்டு காலத்தையும் கடந்து வந்தாலும் கூட முப்பது ஆண்டு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு குளம் பட்ட கூட அறுபது குலங்க ஆமாம் சார் அப்படி இருக்கும்போது இப்படி நடந்து கொண்டிருக்கு இல்லை தமிழக அரசு தலையிட்டால் ஒழிய இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியவே முடியாது இது வந்து குழந்து விட்டு எரிந்து கொண்டே தான் இருக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த தீபக் ராஜா படுகொலை அடிப்படையாக வைத்து அந்த பன்னையார் வேர்சஸ் பசுவதி பாண்டியன் அந்த ரிவால்ரி முதல்ல வந்து ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க சினிமாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு மோதலை வந்து நீங்கள் வந்து வார்த்தையால் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள் ரொம்ப பதற்றமாக தான் இருக்குது அந்த நிலையெல்லாம் தெரிந்து ரொம்ப சமூகமான வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் குறிப்பாக அரசியல வந்து மிக முக்கியமான கவனத்தை செலுத்தி இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணணுன்னு ஒரு ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணியிருக்கீங்க சார் நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சார்லஸ் நன்றி சார்